நீங்கள் இந்தி தான் சொல்லுவீங்கன்னா நான் உங்களை நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ் இந்தியாவுக்கான ஒரு பேரிடர் கூட்டணி தான் பாஜக தலைமையில் இருக்கிறது ஆமாம் சீனா தான் இவ்வளோ பெரிய அட்டுமியம் பண்ணுறாங்களே பிறகு வந்து எதுக்காக எப்படி அங்கேருந்து வரும்னு நீங்கள் பேசுகிறீங்க இந்த பட்ஜெட்லேயும் பேசுகிறீங்க இதுலேயும் எக்கனாமிக் சர்வேலேயும் நீங்கள் அதை சொல்கிறீங்க எப்போ கேட்டாலும் உலகத்தில் எல்லோரும் எங்களை கொண்டாடுறாங்கன்னு சொல்ல வேண்டியது தேர்தல் வரும்போது அந்நிய அந்நிய சக்திகள் எங்களை ஒழிச்சு கட்ட பார்க்குறாங்கன்னு அழுகிறது இது ஒரு அழுகுணி ஆட்டம் அழுதுகிட்டே ஓட்டு கேட்குற வழக்கம் இருக்கு இல்லையா அது ரெண்டாவது ஏதோ கூட்டணி வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் பிடிக்கவே பிடிக்காது காங்கிரஸ் காங்கிரஸ் நிறையா தடவை கலைச்சிருக்கு நான் என்ன கேட்டேன் மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தா கூட அதை பண்ண விடாமல் எங்கே பண்ணீங்க மகாராஷ்டிராவில் பண்ணீங்கல்ல நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் பண்ணுறீங்கள்ல கோவாவில் பண்ணீங்கல்ல மணிப்பூரில் பண்ணீங்கல்ல நீங்கள் உத்தராகண்டில் பண்ண பிறகு உச்ச நீதிமன்றம் தானே தலையிட வேண்டியிருந்தது நான் கேட்குறேன் அந்த அமைப்புகளை பற்றி சொன்னார் இந்தந்த இடி சிபிஐ இதெல்லாம் சொன்னார் ஆர்பிஐ சார் அதாவது வேலையின்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னால் வாயு கை கண் எல்லாத்தையும் மூடி மூடிக்கிட்டாங்க அதுக்கு பின்னால் வேலையின்மை வேலைவாய்ப்பை பற்றி பேசவே இல்லை இந்த தேர்தல் உட்பட இவ்வளோ பேருக்கு வேலை தருவோன்னு வேலையின்மை உச்சத்தில் இருக்குதுன்னு எல்லாரும் பேசுகிறாங்க திடீர்னு பார்த்தா எக்கனாமிக் சர்வேயில் வேலையின்மை சம்மந்தமாக பேசுகிறாங்க இப்போ ஏதோ ஆண்டுக்கு எழுபத்தெட்டு லட்சமாக எழுவத்தெட்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன் ஆர்பிஐ திடீர்னு ஒரு டேட்டாவாக கொடுக்குது என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் வேலை பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி நாலு புள்ளி மூணு கோடி இதில் இந்த ஆறு வருஷத்தில் மட்டும் பதினாறு புள்ளி எட்டு கோடி சேர்ந்துருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரெண்டு புள்ளி எட்டு கோடி சரி ரெண்டு புள்ளி எட்டு கோடி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக வேலை வாய்ப்பை உருவாக்கினீங்கன்னா இப்போ நீங்கள் எதுக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு எண்பது லட்சத்துக்காக நாங்கள் வந்து ரெண்டு லட்சம் கோடியை செலவழிக்கிறோன்னு சொல்கிறீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட்டு எப்போ வந்து ஸ்கில் இண்டியான்னு எப்போ பேசுறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனியாக மினிஸ்ட்ரி வச்சுருக்கீங்கல்ல என்ன பண்ணீங்க சார் இது 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 அதை ஒரு ஃப்ராடாக மாற்றிட்டாங்க உண்மையிலே அவங்க சொன்னது மாதிரி பதினாறு புள்ளி எட்டு கோடி வேலை வாய்ப்புகள் இந்த ஆறு வருடத்தில் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு பின்னால் இதுதான் அதிகம் சார் இப்போ இது 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 ஒரு ஒரு ஆர்பிஐ வச்சு ஒரு பொய் சொல்ல இல்லை திரு கணக்கு ராஜ் நீங்கள் கடந்த பத்தாண்டு ஆட்சியின் மேலான விமர்சனங்களை தேர்தல் பரப்புரையில் இந்தியா கூட்டணி முன்வைக்குது அதற்கு பலனாகத்தான் ஒரு பெரும்பான்மை அரசாக பாஜக அமையல ஒரு கூட்டணி அரசாக அமைதுன்னு இந்தியா கூட்டணி சொல்லுது மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் தேர்தலில் சந்தித்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட் மீதான விமர்சனத்தை தாண்டி ஒட்டுமொத்தமாக மீண்டும் அதே பத்தாண்டு கால ஆட்சியின் மீது விமர்சனத்தை ஒரு தேர்தல் பரப்புரை மோட்லேயே இன்னுமே நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது அப்படிங்கிறது சரியான போக்கா இல்லை நான் என்ன சொல்கிறேன் அவர் சொன்னதில் எல்லாத்தையும் விட்டுறீங்க இங்கே அம்பானி அதானி யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இப்போ வேலை வாய்ப்புக்கு தான் நான் சொன்னேன் சாதாரண மக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் உணவுக்கு உணவு மானியம் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா ஆக்சுவலாக இவங்களுடைய ஆஃப்டேக் ப்ரைஸே அதிகப்படுத்திருக்காங்க முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது பைசாலேருந்து முப்பத்தேழு ரூபா நாற்பது பைசாவோ மாற்றிருக்காங்க அதாவது மாநிலங்களுக்கு இந்த அஞ்சு கிலோ கொடுக்கறத தவிர மற்ற அதை எடுத்துக்கிட்டிங்க பத்தொம்பது கோடி பேர் இந்த காலத்தில் இரவில் ஒரு நேரம் பட்னியோடு போகிறாங்க பதினோரு சதவீதம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இந்தியாவில் முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் ஊட்டச்சத்து குறைவாக இருக்காங்க இவ்வளவு இருக்குது சார் ஸ்டண்டிங் இருக்குது வேஸ்டிங் இருக்குது இவ்வளவும் இருக்குது பெண்கள் வந்து இதுதான் உச்சபட்சம் ஐம்பத்தெட்டு சதவீதம் பேர் பதினாலு வயசுக்கும் நாற்பத்தொம்போது வயசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஐம்பத்தெட்டு சதவீதம் பேர் அவங்க வந்து ரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ உணவு மானியத்தை கூட்டணுமா குறைக்கணுமா நீங்கள் சொல்லுங்க கூட்டணுமா குறைக்கணுமா கூட்டணும் ஆ குறைச்சிருக்காங்க ரெண்டு வருஷத்தில் அறுபத்தேழாயிரம் கோடி போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபா உணவுக்கு குறைச்சிருக்கு உரத்துக்கு குறைச்சிருக்கு எரிபொருளுக்கு குறைச்சிருக்கு இந்த மூணுக்கும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து அன் வெளிநாட்டு கார்பரேட் நிறுவனங்களுக்கான டேக்ஸில் அஞ்சு சதவீதத்தை குறைக்கிறீங்க நீங்கள் அரிசிக்கு அஞ்சு சதவீதம் போடுறீங்க அரிசிக்கான மானியத்தை குறைக்கிறீங்க இந்தியாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இந்த நேரத்தில் கார்பரேட் டேக்ஸை நீங்கள் அஞ்சு சதவீதம் குறைக்கிறீங்க உங்களை தேசத்துக்கான நபர்னு சொல்கிறதா தேசத்துக்கு விரோதமான நபர்னு சொல்கிறதா நீங்கள் தான் சொல்லணும் எண்பது கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்க நாங்கள் அதனால் பிரைம் மினிஸ்டர் காரிப் கல்யாண் யோஜனா மூலம் நாங்கள் இதை பண்றோம்னு சொல்றீங்க அதுக்கான ஒதுக்கீடை குறைக்கிறீங்கல்ல இது இது ஒன்னு இது மக்களை ஏமாற்றுவது ரெண்டு foreign capital-உகாக நீங்க இத பண்றோம். நான் என்னோட கேள்வி என்னன்னா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பட்ஜெட் மீதான நிறைய விமர்சனங்கள் இருக்கு. பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லைங்கிறது தொடங்கி நீங்க சொன்ன புள்ளி விவரங்கள் வரைக்கும் நிறைய இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா பிரதமர் மோடி அமைக்கக்கூடிய சக்கரவியூகத்திலே இவ்வளவு சதவீதம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்துறதே தங்கவரதராஜன் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்திக்கோ அல்லது இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கோ இருக்கிற அச்சத்தை அப்படியே நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கான அச்சமா திசை திருப்புறாங்க அப்படிங்கிற இங்க இந்த கன்வாரியா ஒரு யாத்திரை போய்கிட்டு இருக்கா இத்தனை வருஷமும் அப்படி ஒரு யாத்திரை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது அனைமா இதை பார்க்குறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது ஆனா இந்த வருஷம்தான் அதை ஒரு கழக வன்முறையாக மாற்றுவதற்கு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாங்க பேர் எழுதி வைங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு நிறுத்திடுச்சு இப்போ ஒரு நாலு அஞ்சு நாளாக தொடர்ச்சியாக நீங்க வன்முறை இன்னைக்கு போலி ஜீப்பை எப்படி தூக்கி போடுறாங்கன்னு கவனிக்கிறாங்க பெட்ரோல் பங்கில் ஆள் நீங்கள் பெட்ரோல் பங்கில் சிகரெட்டு குடிக்காதுங்கிறதுக்காக எப்படி போட்டு உட அந்த ஆளை உதச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம் வழி நெடுக வன்முறை நீங்கள் நரேந்திர மோடியும் ஆதித்யநாத்தும் இவ பாஜகவும் இது சொல்லாத வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அவங்க வந்து ஒரு இடத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக மற்ற இடங்களில் அரசு நிறுவனங்களுக்கு எதிராகவே நடக்கிறாங்க இது பயமாக இல்லையா சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இது பயமாக இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் உணவாக இருக்கட்டும் அல்லது உடையாக இருக்கட்டும் வேறு விஷயங்களாக இருக்கட்டும் இவங்க இருந்து பேசணும் இருந்து பேசணும் கற்பனையிலிருந்தெல்லாம் எங்கள் ஆள் உலகமாக பெரியவர் அதெல்லாம் கிடையாது உலகமாக பெரியவர்னால் என்ன நடந்திருக்கு நீங்கள் இந்தியாவில் எதை சாதிச்சிருக்கீங்க என்று தானே சொல்லணும் வேலையின்மை உச்சத்தில் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லும்போது நீங்கள் மறுத்தீங்க சரி இல்லையா இப்போ எதுக்கு எக்கனாமிக் சர்வேல சொல்கிறீங்க இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அது ஃப்ராடா இல்லையான்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி சொல்லுங்கள் ஒரு வருஷத்துக்கு நாலாயிரம் பேரை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பனிரெண்டு மாதமும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் சொல்ல சொல்லுங்கள் தங்க வரதராஜன் சாரை சொல்ல சொல்லுங்கள் இப்படி ஐநூறு நிறுவனம் இந்தியா முழுவதும் இருக்கா இவங்க கார்பரேட்டுக்கு இந்த காசு அள்ளி கொண்டு போய் கொடுக்கறதுக்காக இவங்க இந்த ஏற்பாடை பண்ணுறாங்க ஏதாவது ஒரு பத்திரிக்கை ஹிந்துவா இருக்கட்டும் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும் அவங்களை எப்போதும் கொண்டாடுற டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன நக்கலாக எழுதிந்ததுன்னா சரியாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா தீர்வு தான் எதிர்த்து செயல் எழுது முதற்கட்ட பார்வையிட்ட